ஹே கைஸ், இந்த வீடியோவில் டிஎன்இபி அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அசஸர், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஃபீல்டு அசிஸ்டன்ட் தேர்வுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பை மார்ச் 3 டிஎன்பிஎஸ்சி மூலம் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பற்றின ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸில் டிஎன்இபி பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வீடியோ பார்க்கக்கூடிய வியூவர்ஸில் 40% ஆஃப் பீப்புள்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறீங்க. ஸோ மிச்சம் 60% ஆஃப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபே பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் மார்ச் 3 வந்து ஃபுல் கமிஷன் மீட்டிங் நடக்க இருக்கதாகவும், ஸோ அந்த ஃபுல் கமிஷன் மீட்டிங்கில் இந்த எக்ஸாம்ஸ் பற்றின அப்டேட் எல்லாத்தையும் ஒரு அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் பாலச்சந்திரன் சார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 3 அறிக்கை வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னும் ரொம்ப நாள்லாம் கிடையாது, மிஞ்சி போனால் ஒரு 10 நாள். ஸோ இந்த 10 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலுமே டீட்டெயிலாக தெரிஞ்சிடும், எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 3 தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்னொன்றுமே அதில் சொல்லியிருக்காங்க, மே மாதத்தில் வந்து ஒரு ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ண போகிறதாகவும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற துறைகளில் வந்து எப்போ எக்ஸாம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனுவல் பிளானரில் இருக்கும் அப்படின்றது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பற்றின முழுமையான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 3 தான் தெரியும். ஸோ இன்னும் ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் பாலச்சந்திரன் சார் அவர்கள் வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கான வீடியோவை இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதாவது சென்ற 15/2/2022 ஃபுல் கமிஷன் மீட்டிங் நடந்தது. அந்த கூட்டத்தில் அரசனுடைய ஆணை 31/1/2022 வெளியிடப்பட்ட ஆணையானது வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த தேர்வுகள் அனைத்தையும் அனைத்து துறைகளுடைய அந்த போஸ்டை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 என்று கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். அந்த வேலை நடைபெற்று இருக்கிறது. அடுத்த 3 மார்ச் 3 நடைபெறக்கூடிய ஃபுல் கமிஷன் கூட்டத்தில் அந்த அரசினுடைய ஆணை தொடர்பாக எந்தெந்த துறைகள் மூலம் எந்தெந்த கார்பரேஷன் எலக்ட்ரிசிட்டி போர்டு மூலம் வந்து எல்லா துறைகளுடைய சொசைட்டி முதற்கொண்டு எல்லா துறைகளுடைய தேர்வுகளும் பணியாளர்களும் நம்முடைய டிஎன்பிசி மூலமாக தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த விபரம் 3 உங்களுக்கு நம்முடைய டிஎன்பிசி மூலமாக ஒரு அறிக்கை மூலமாக உங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும். ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜ்னு ஆகலை, அந்த ஜியோ வந்துருச்சு, அதை வந்து எடுத்து செக்ரிகேட் பண்ணிக்கிறோம் எந்தெந்த குரூப்பில் வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆவிலேருந்து வந்திருக்கு, ஹவுசிங் போர்டு வந்திருக்கு, எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்திருக்கு, எல்லா கார்பரேஷனுமே நமக்கு வந்துச்சு. மேலே எந்த கார்பரேஷனும் எந்த போர்ட்ஸும் அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அரசனுடைய சட்டத்தின் அடிப்படையில் இல்லை. அது தொடர்பான சட்டம் மேலும் அரசாணையம் பிறப்பிக்கப்பட்ட காரணத்தினால் அது தொடர்பான விபரங்கள் தமிழ்நாடு தேர்வாணையம் சேர்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஜியோ போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் அந்தந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த சர்வீஸ் ரூல்ஸ், ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு போஸ்டுக்கும் சர்வீஸ் ரூல் இருக்கும், அதெல்லாம் தொகுக்கணும். அதே மாதிரி அந்த சர்வீஸ் ரூலோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்றத ஒழுங்குபடுத்தணும். ஏன்னா எல்லா துறைகளுக்கும் தனித்தனியாக எக்ஸாம் நடத்துறது சாத்தியம் இல்லாதது. ஆக துறைகள் போகிற ஒவ்வொரு கார்பரேஷன் எப்படி இப்போ துறையில் இப்போ குரூப் 2 எல்லா துறையும் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரே எக்ஸாம் தான் வைக்கிறோம். ஏன்னா குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு டிகிரின்ற லெவலில் நம்ம வைக்கிறதுனால அதே மாதிரி அங்கே போகிறப்பையும் ஒவ்வொரு கார்பரேஷன் போர்ட்ஸ்லையும் உள்ள என்னென்ன தேவை இருக்கோ அதை பார்த்துட்டு அதன் அடிப்படையில் நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணிட்டு சர்வீஸில் ஒழுங்குபடுத்தி அதன் அடிப்படையில் தேர்வு செய்ய திட்டமிட்டுக்கலாம். அது அநேகமாக ஒரு மே அந்த காலத்தில் உங்களுக்கு தகவல் தெரியும் எப்போ நடத்த போகிறோம். ஏன்னா ஆனுவல் பிளானில் நம்ம சேர்க்கறதா இருக்கிறோம். மார்ச் 3 இந்த தகவல் உங்களுக்கு தகவல் தரும் என்ன. ஸோ இன்னும் வெறும் 10-12 மட்டும்தான் இருக்குது. மார்ச் 3 வந்து கண்டிப்பாக அப்டேட் வெளியாகும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா ப்ரோ, ஸோ இன்னி வந்து குவாலிஃபிகேஷன் எதுவும் சேஞ்ச் பண்ணுவாங்களா, நியூ வேகன்சி வருமா, பழைய நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட்ஸை வந்து இன்றைக்கி கூட என்கிட்ட ஹைன் கேட்டிருந்தீங்க. ஸோ இதற்கான அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரெஸ் ரிலீஸில் எதுவுமே சொல்லலை, 3 தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது பார்த்தினா அப்டேட் எதுவும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆல் இன்ட்ரு ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம SK24 சஞ்சய் சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய அனைத்து அப்டேட்ஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.